அனைவருக்கும் வணக்கம். சேதனோட 50வது படமான மகாராஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமாக போய்கிட்டு இருக்கு மதுரையில். எல்லா ஹீரோக்கும் 50வது படம் மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு தியேட்டர்லையும் பாலாபிஷேகம் பண்ணுறது, ஃப்ளெக்ஸு, கட் அவுட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் சேதனோட ரசிகர்னு பெருமை கொள்கிறோம். பெருமை கொள்கிற விஷயமா நாங்கள் எந்த ஒரு ஃப்ளெக்ஸுமோ, போஸ்டரோ, இல்லை எந்த ஒரு தனிப்பட்ட வீண் செலவுகள் எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயக்கத்தில் உள்ள ஒரு தம்பி வந்து டியூபால்ன்ற ஒரு விளையாட்டில் வந்து இந்தியன், நம்ம இந்தியாக்காண்டி இன்டர்நேஷ்னல் பிளேயராக விளையாட இருந்தாப்புல, லீகலாகவே டியூபால்னு சொல்லி அது நம்ம தமிழ்நாட்டு அளவில் வச்சுருக்காங்க. ஹேண்ட்பால் மாதிரியே அது ஒரு விளையாட்டு. அதுக்கு வந்து லீகலாகவே அவர் தேர்ந்தெடுத்து எல்லாமே இந்தியா காண்டி போய் விளாண்டாப்புல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. கஷ்டப்படுற ஃபேமிலினால நம்ம லீகலாகவே பணம் கட்டி அந்த கேம் வந்து நம்ம போய் விளாடணும். அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து நாங்கள் நிறையா பேர்த்த கேட்டோம், யாரும் ஹெல்ப் பண்ணலை. அந்த நேரத்தில் போகிறப்ப சேதன்கிட்ட கேட்டப்போ உடனே வர சொன்னாப்புல, வர சொல்லி ஒரு பணம் கொடுத்துட்டு அந்த பையன் வந்து இந்தியா காண்டியும் போய் விளாண்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இப்போ வந்து அவன் தமிழ்நாட்டு அளவு அந்த விளையாட்டில் கோச்சராக இருக்கான். இப்போ நிறையா பேர்த்து உருவாக்கிட்டு இருக்கான், கோச்சராக இருந்து உருவாக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட பேரில் என்ஆர்எஸ் அகாடமின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்து சேதன் என் பேரில் தான் அந்த அகாடமி இது பண்ணலாம்னு இருந்தேன். விளையாட்டு சம்பந்தமாக ஹேண்ட்பால், டியூபால் இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு சேலஞ்சோட அகாடமி கஷ்டப்படுற மாணவர்கள், ஆர்வம் உள்ளவங்களுக்கு, பசிக்கிறவனுக்கு தான் தெரியும் ருசியோட அருமை அப்படின்ற மாதிரி அவன் கஷ்டப்பட்டான். அதனால் அவனை மாதிரி கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு ஒரு இதுதான் நம்ம மக்கள் செல்வனோட வரமுறையும். அப்படி தான் இருக்கும், கஷ்டப்படுறவங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, மறைமுகமாக நிறைய இடத்துல உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவரோட ரசிகராக எங்களால் முடிஞ்சது மதுரை மாவட்டத்துலேருந்து உதவி பண்ணுறதுக்காண்டி இந்த படத்துக்கு எந்த ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணலை. டோட்டல் ஆல் மதுரையில் இருக்க எல்லா ரசிகர் பண்ணுற கீழே எல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணலை. அந்த அமௌண்ட்டை சேர்த்து வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அகாடமி ஆரம்பிக்கிறதுக்காண்டி அதில் வந்து இன்னும் 2 மாதம் கழித்து மேட்ச் நடத்துகிறதா இருக்கும். அதில் கஷ்டப்படுற மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் விளையாட்டு உபகரணம் வாங்குறதுக்கும் கிரவுண்டை மென்மைப்படுத்துறதுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் நினைக்கல. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் இங்கே இருக்க மதுரை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு திரட்டணும். அது நான் நினச்சளவே வரலை, வேறு லெவலில் வந்துருச்சு. 1 லட்ச ரூபா பணமும் இப்போ ஒரு குமரன் சார் வந்து எங்களுக்கு 1000 ரூபா போட்டு விட்டாப்புல, 1,10,000 ரூபா வந்து அந்த போர்ட் சம்மந்தப்பட்ட பசங்களுக்கு கொடுக்குறோம்.